சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ரொஜெக்டர் செய்யறதா ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் ஒரு பல்ப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து எந்த செலவுமே இல்லை. இதை வந்து நம்ம ஈஸியாவே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இந்த ப்ரொஜெக்டர் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்டர் செய்யறதுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன தேவைனா, இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 60 வாட்ஸ் பல்பு. இதை நம்ம வந்து இது எந்த செலவுமே இல்லாமல் நம்ம இந்த ப்ரொஜெக்டர் செய்ய போகிறோம். இது வந்து வேஸ்டாக போன பல்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப மெயினானது. இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான பல்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன தேவைனா, இந்த மாதிரி ஒரு ஷூ பாக்ஸ். இது இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஃபோன். இதில் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஃபோன் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கரெக்டாக அதை ஃபிட் பண்ணுறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட வந்து காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த பல்பை இதோட கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஷூ பாக்ஸோட ஒரு கார்னர், அதாவது இந்த பக்கத்தை நான் இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இதே அளவு கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த ஷூ பாக்ஸில் நான் அந்த பல்போட ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அந்த பல்ப் எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நம்ம வந்து இதை சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நான் இன்னொரு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்களோட கேமரா கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு பாட்டை ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.
கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோல ஒழுங்கா தெரிஞ்சிருக்காது. ஆனா நேர்ல பாக்குறதுக்கு வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராவே ஒர்க் ஆகுது. நான் உண்மையா தான் சொல்றேன், கேமரா குவாலிட்டி கொஞ்சம் லோவா இருக்கிறதுனாலதான் தெரியல, நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராவே ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.